விசா இன்றி தோணி மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க முயற்சிப்போர் திரும்ப அனுப்பப்படுவர் அல்லது பிராந்திய செயலாக்க நாடு ஒன்றுக்கு அனுப்பி வைக்கப்படுவர். பின்வரும் தகவலானது பிராந்திய செயலாக்க நாடுகளில் தங்களது பாதுகாப்பு உரிமை கோரல்கள் தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வரும் மக்களுக்கானதல்ல. இந்த தகவலானது விசா இன்றி தோணி மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து ஆஸ்திரேலியாவில் தங்கள் பாதுகாப்பு உரிமை கோரல்கள் மதிப்பீடு செய்யப்படவிருக்கும் மக்களுக்கானது. ஆஸ்திரேலியாவில் இருப்பது ஒரு சிறப்புரிமை, அது உங்கள் உரிமை அல்ல. உங்கள் பழக்க வழக்கங்கள், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், எப்படி நடந்து கொள்கின்றீர்கள் என்பது முக்கியமாகும். ஆஸ்திரேலியாவில் எவ்வளவு காலம் நீங்கள் தங்கியிருக்கலாம் என்பதையும், நீங்கள் வசிக்கப் போவது தடுப்பிலா அல்லது சமூகத்திலா என்பதை தீர்மானிக்க உங்கள் நடத்தைகள் ஏதுவாகலாம். பொது இடத்திலும் வீட்டிலும் எல்லோரும் ஆஸ்திரேலியாவின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும், அத்துடன் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டங்கள் ஆஸ்திரேலிய சமூகத்தை கட்டுக்கோப்புடனும் ஒவ்வொருவருக்குமான பாதுகாப்புடனும் வைத்திருக்கின்றது. உங்கள் பொறுப்புகளையும் அத்துடன் ஆஸ்திரேலியாவின் சட்டத்துக்கு விரோதமானவை என்ன என்பதையும் நீங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பொறுப்புகள், சட்டங்கள் போன்றவற்றில் சில உங்கள் சொந்த நாட்டில் உள்ளவற்றிலிருந்து வேறுபட்டிருக்கலாம். சில நடத்தைகள் ஆஸ்திரேலியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவையாகும். ஏற்றுக்கொள்ள முடியாத பழக்க வழக்கங்களாவன: கொடூரமாக இருத்தல், சொத்துக்களை சேதமாக்கல், அரச உத்தியோகத்திற்கு பொய்யிறத்தல், பொய்யான அடையாள ஆவணங்களை அல்லது தகவல்களை அளித்தல். ஆஸ்திரேலியாவில் மக்கள் எல்லோரையும் மதித்து நடவுங்கள். பெண்கள், குழந்தைகள், பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மக்கள் இதில் அடங்குவர். இணக்கமன்றி இன்னொருவர் உடலை தீண்டுவதோ, தீய வார்த்தைகளை உபயோகிப்பதோ, ஏனையோரை பயமுறுத்துவதோ, பாலியல் கருத்துக்களை வெளியிடுவதோ கூடாது. உங்கள் நடத்தை பிழையானது, மது அல்லது போதை வஸ்து உங்களை ஆட்கொண்டு விட்டது, தவறிழைத்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதிருந்தாலும் உங்கள் செயலுக்கும் நடத்தைக்கும் நீங்கள் பொறுப்பாளியாவீர்கள். ஆஸ்திரேலியாவின் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் என்பவை பற்றி உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களுடன் கலந்துரையாடுங்கள். ஏதாவதொன்று உங்களுக்கு விளங்கவில்லையானால் வெளிப்படையாக கேள்விகளை கேளுங்கள். உங்களுக்கு நுழைவு விசா ஒன்று வழங்கப்பட்டால் விசா நிபந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இத்தகைய நிபந்தனைகள் விசா அனுமதி பத்திரத்தில் எழுதப்பட்டுள்ளன. அவற்றை விளங்கிக் கொள்வதனை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளவும். உங்களுக்கு ஓர் இணைப்பு விசா வழங்கப்பட்டால் நன்னடத்து கோவைக்கு அமைய ஒழுகுவது உங்கள் விசா நிபந்தனைகளில் ஒன்றாகும். விசா நிபந்தனைகளை மீறுவது உங்கள் விசா ரத்து செய்யப்படுவதுடன் பாரதூரமான விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும். உங்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டால் நீங்கள் மீண்டும் குடிவரவு தடுப்புக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். உங்களது விசா நிபந்தனைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது போனால் குடிவரவு அலுவலரையோ அல்லது சேவை வழங்குநரையோ கேளுங்கள். விரிவான அதிக தகவல்களை அவர்கள் தருவார்கள். www.immi.gov.au/ima என்ற இணையதளத்திலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.